வெல்கம் டு என் அழகே இல்லம் இன்றைக்கி ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கத்திரிக்காய் ஒரு வெங்காயத்தை வச்சு நம்ம கிரேவி பண்ண போகிறோம் நல்ல ஹெல்த்தியான கிரேவி இதை மாதிரி கட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன பீஸாக எண்ணெய் வச்சுட்டு இந்த மாதிரி மெல்லிசாக கட் பண்ண கத்திரிக்காவை ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே எண்ணெயில் தோல் சூவிட்டு உருளைக்கிழங்கு மெல்லிசாக கட் பண்ண அதையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதே எண்ணெயிலே வெங்காயத்தையும் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெயிலே சீரகம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அது நல்லா வடித்த உடனே ஒரு பொடியாக கட் கட் பண்ண வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிடலாம் கட் பண்ண தக்காளி ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு ஆறுக்கு எவ்வளோ தூள் ஒரு ஸ்பூன் சுவைக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிடலாம் மிக்ஸி ஜார்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ரெண்டு ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்தது அரை ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அந்த கிரேவி அதில் ஊற்றிடலாம் கருவேப்பில்லையும் போட்டு அதை நல்லா ஊற்றிட்டு தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் கொதிச்ச உடனே நம்ம ஃப்ரை பண்ணி இல்லைங்களா கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வெங்காயம் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அது நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அது கொதிக்கிட்டேங்க கொதிச்ச உடனே பொடியாக கட் பண்ணி போட்ட கொத்தமல்லி போட்டு இறக்கிட்டோம்னா நம்மளோட கிரேவி ஒரு எம்மியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு தோசை இட்லி சாதத்திற்கு சப்பாத்திக்கு செம்மையாக இருக்கும் அந்த கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு முறை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்